நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நாளை முதல் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டு தமிழுக்கு லைவ் டெஸ்ட்டு வந்து நடக்கும். அதை பற்றிய டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். இதில் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 9th ஸ்டாண்டர்டு தமிழ் 2018 தான் முதல் எடிஷன் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 இயல்கள் கொடுத்துருந்தாங்க. அதாவது இயல் 6, 7, 8 வந்து மெர்ஜு பண்ணி தான் இப்போ 6, 7 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 2 இயல்கள் அதில் மட்டும் ஜஸ்ட்டு பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு லெசன் வந்து வணிக வாயில், 1 லெசன் பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் சமூக வாழ்க்கை. இந்த 2 லெசன்லும் நியூ புக்கில் இருக்காது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனலில் வந்து 9th ஸ்டாண்டர்டு தமிழுக்கு பிளேலிஸ்டில் 18 வீடியோ பதிவுகள் கொடுத்துருப்பேன். இந்த 2 லெசன் நான் அங்கே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் சமூக வாழ்க்கைங்கிறது யூனிட் 8, 9 ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழர் வணிகம் இதுலேயே இருக்குது, சிலபஸ்லேயே இருக்குது. அது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் வந்து ஸ்லைட் ஷோவாக பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து சில நண்பர்கள் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க, 90 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, கம்மியாக இருக்குதுங்கிற மாதிரி. அதனால் இப்போ நம்ம வாய்ஸ் ஓவராக சேஞ்ச் பண்ணியாச்சு. அதில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைடு இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஒன்றுன்னு. அதிலிருந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ 1st லெசனில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த கவிதை வந்து தமிழ் ஓவியம் அப்படின்னா அதற்குரிய கொஸ்டின் கேட்கப்படும். இது மாதிரி தான் வந்து உன்னை லைவ் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம 6th, 7th, 8th இதுக்கு மூணுக்கும் வந்து லைவ் டெஸ்ட்டு ரிவிஷனாக ஃபுல் ரிவிஷனாக எல்லாம் பார்த்தோம். இந்த லைவ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் லைவ் டெஸ்ட்டு ஜனவரி 17 முதல், அதாவது நாளை முதல் 27 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு 3 இயல் பார்த்து ஒரு ரிவிஷன் பார்ப்போம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் மொத்தமாக இயல் 10 பார்த்துட்டு ஒரு ஃபுல் ரிவிஷனாக கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த லைவ் வந்து விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கிருஷோபா அகாடமி டெலகிராம் சேனல் லிங்க், டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் லிங்க், அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்டு தமிழ் பிளேலிஸ்ட் லிங்க். இதில் ஒருவரி வினாக்களாக டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனலில் 6th to 12th வரைக்கும் ஒரு 6350 வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் லிங்க்கை வந்து பிளேலிஸ்டில் இருக்கும். ஒரு 18 வீடியோ பதிவுகள் 9th ஸ்டாண்டர்டு தமிழ் ரிலேட்டடாக இருக்கும். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டு தமிழ் 2018 எடிஷன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இயல் 6, 7, 8 மெர்ஜ் பண்ணி தான் இயல் 6, 7 கொண்டு வந்திருக்காங்க. மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும். அதில் அந்த 2 இயல் வணிக வாயில், தமிழர் சமூக வாழ்க்கை முறை, விருப்பப்படுறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினச்சா பார்த்து வச்சுக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. இது வந்து லைவ் டெஸ்ட் வந்து எப்பவும் போல் 8:30 டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனலில் நடக்கும். அதனால் விருப்பப்படுற நண்பர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.